ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சமையலுக்கு தேவையான முக்கியமான ரெண்டு மசாலா பொடி எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இந்த மசாலா நீங்கள் வீட்டில் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் வேறு எந்த மசாலாவும் ட்ரை பண்ண மாட்டீங்க. இப்போது அது என்னென்ன தேவை அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல குழம்பு பொடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இங்கே நான் 1 கிலோ அளவுக்கு சொல்ல போகிறேன். வரமிளகாய் 1/2 கிலோ, தனியா 1/2 கிலோ, சோம்பு கடுகு 2 25 கிராம், வெந்தயம் சீரகம் 25 கிராம், மஞ்சத்தூள் 1 கைப்பிடி, கருவேப்பிலை. முதல்ல நம்ம வரமிளகாய் தனியாவை நல்லா வெயிலில் காய வச்சுருவோம். மீதி இருக்கிற சோம்பு சீரகம் கடுகு வெந்தயம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெய் விடாமல் வெறும் பேனில் நல்லா வறுத்துக்கணும். பொரியிற மாதிரி கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வர்ற மாதிரி பறுத்துக்கோங்க. அப்போ தான் அரைக்கும்போது நல்லா பவுடராக இருக்கும். இப்போ எல்லாம் காஞ்சதுக்கப்புறம் இந்த 8 இன்க்ரீடியன்ட்ஸும் எல்லாத்தையும் எடுத்து நம்ம அரைச்சிக்க வேண்டியதான் மிக்சியில் போட்டு. இப்போ அரைச்சாச்சு, குழம்பு பொடி ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா மீன் குழம்பு, புளிக்குழம்பு, வத்தக்குழம்பு, இந்த புளி ஊற்றி செய்கிற எல்லா குழம்புக்கும் இந்த பொடியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வேறு எந்த பொடியும் உங்களுக்கு தேவைப்படாது, இது ஒன்றே போதும். இப்போ அடுத்தது நம்ம கறி மசால் தூள் எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். இது வந்து இப்போ நான் 1/2 கிலோக்கு எவ்வளோன்னு சொல்ல போகிறேன். சோம்பு, அன்னாச்சிப்பூ, மராட்டி மொக்கு, ரோஜா மொக்கு, கல்பாசி, கிராம்பு, பிரியாணி இலை, இது ஒவ்வொன்றும் 20 கிராம். பட்டை 200 கிராம். ஜாவித்ரி ஜாதிக்காய் 50 கிராம். ஏலக்காய், மிளகு, கசகசா. ஏலக்காவும் ஏலக்காய் 50 கிராம், கசகசாவும் மிளகும் 20 கிராம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பொருளையும் வெயிலில் காய வச்சா போதும். இதை வந்து வறுக்கெல்லாம் தேவையில்லை. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம அரைச்சிக்குப்போம் வெயிலில் நல்லா காஞ்சதுக்கப்புறம். அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கறி மசால் தூள் ரெடி ஆயிடுச்சு. இந்த கறி மசால் தூள் வந்து நீங்கள் வெஜ் கிரேவி, நான்வெஜ் கிரேவி, பிரியாணி, அதாவது எதுக்கெல்லாம் நம்ம கரம் மசாலா யூஸ் பண்ணுவோமோ அதுக்கு எல்லாத்துக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம்.